எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு மினி ஐயப்பன் கோயில் அப்படின்னே சொல்லலாம். நம்ம பார்த்தீங்கன்னா சபரிமலை 18 படி கடந்து தான் ஐயப்பனை போய் பார்ப்போம். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு செட்டப், ஒரு டிசைன் பண்ண ஒரு சின்ன ஒரு செட்டப் சபரிமலையோட ஐயப்பன் கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஐயப்பனுடைய 18 படியை கடந்து நம்ம பார்க்க போகிற ஐயப்பன் இது தான். ஓகேங்களா, கீழே பார்த்தீங்கன்னா 18 படி இருக்கும். ஓகேங்களா, இந்த 18 படியை கடந்து தான் நம்ம வந்து ஐயப்பன் கோயிலை நம்ம வந்து பார்க்க முடியும். இங்கே கீழேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 18 படி இருக்கும். சரிங்களா, இந்த 18 படியை கடந்து தான் நம்ம வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. அதே மாதிரி சேம் டிசைனில் தான் இதை வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேங்களா, இந்த 18 படியை கடந்து அந்த இடத்துல போயிட்டு ஐயப்பன் சிலை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அந்த சிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக நாங்கள் அந்த சிலையை வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் சிலை. ஓகேங்களா, இந்த இடத்துக்கு நம்ம எந்த சைஸு இந்த இடத்துக்கு பொருந்துகிற மாதிரி நம்ம எந்த சிலை வேணாலும் நம்மளால் வச்சுக்க முடியும். நாங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த சிலையை நாங்கள் அந்த இடத்துல வச்சுருக்கோம். அதுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி நீங்கள் பார்க்குற ஒரு அந்த ஐயப்பன் சிலையை பின்னாடி மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் ஒன்று இருக்கும். அந்த ஷீட்லேயே வந்து ஐயப்பன் சிலையை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. உங்களுக்கு தெளிவாக காட்டணும் அப்படின்றதுக்காக நாங்கள் அந்த சிலையை வச்சுருக்கோம். ஓகேங்களா, இந்த செட்டு கூட வந்து அந்த சிலையை வராது, அது செப்பரேட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாகவே வந்து ஹேண்ட்மேடு. அதே மாதிரி இதோட டோட்டல் வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50 கிலோ இருக்கும். 50 கிலோ தான் இதோட டோட்டல் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் ரெயில், அந்த சைடில் ஹேண்ட் ரெயில் இருக்கும். இந்த ஹேண்ட் ரெயில் மட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து சில்வரில் இப்போ மேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா, சில்வரில் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. டோட்டலாக 18 படியை கடந்து ஐயப்பனை பார்க்குற மாதிரி இதுதான். நீங்கள் நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இதுதான் இந்த டிசைன். இந்த ஐயப்பன் 18 படியோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 அடி ஹைட்டில் இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த செட்டப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு தூண் மாதிரி கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இரும்பு மாதிரி ஒரு சப்போர்ட் மாதிரி கீழே போயிட்டு சப்போர்ட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த சப்போர்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதுவும் வந்து பிராஸ் தான். ஓகேங்களா, வெங்கலத்தால் செய்யப்பட்டது தான். இப்போ நீங்கள் பார்த்தது ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா நான் சொன்னது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயப்பன் கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய சாமியாருங்க, பெரிய பெரிய பூஜை பண்ணுறவங்களாம் வந்து வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதுக்காக தான் அந்த யூஸு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து கொரியர் சர்வீஸ்லாம் பண்ண முடியாது, நீங்கள் டைரெக்டாக வந்து இதை பார்த்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.